கட்சியின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணை கிளங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் நெமிலி ஒன்றியம் சிறுநமல்லி கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் நரேஷ் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஆகஸ்ட் 17 எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் பிறந்தநாள் முன்னிட்டு அன்றைய தினம் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் மாவட்ட செயலாளர் கௌதம், இளஞ்சிறுத்த எழுச்சி பாசறையின் மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் தமிழ்மாறன், விவசாய அணி மாநில துணை செயலாளர் மதிவாணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். மேலும் இதில் மாநில பொறுப்பாளர் ரவிச்சந்திரன், மாவட்ட துணை செயலாளர் துரை கஜேந்திரன், மாவட்ட பொருளாளர் பெருமாள், நன்மாறன், நாகப்பன், குமாரன், விஜயன், மதியழகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நியமித்து அதற்கான பட்டியலை உடனடியாக ஒன்றிய செயலாளரத்திலே வழங்குவது எனவும் அதனை மாவட்ட நிர்வாகத்திடத்திலே ஒப்படைப்பது எனவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு இந்த ஒன்றிய கூட்டத்தில் சேலமிலிருந்து சென்னை வரை அமைக்கப்பட்டிருக்கிற 8 பசுமை சாலையை அந்த விவசாயிகளுடைய அனுமதி பெறாமலும் முன்னெச்சரிக்கை இல்லாமலும் அவர்களை கூட்டி ஆலோசிக்காமலும் அவருடைய விருப்பத்தை கேளாமலும் இந்த தமிழக அரசு மத்திய அரசினுடைய துணையோடு மிகப்பெரிய அராஜகத்தோடு காவல்துறையினோடு ரவுடிதனத்தை வைத்துக்கொண்டு நிலங்களை கொள்ளையடிப்பது மீட்டெடுப்பது என்கின்ற பாசிச போக்கை இந்த தமிழக அரசு கடைபிடித்து வருவதை இந்த ஒன்றிய கூட்டம் தீர்மானம் வன்மையாக கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 2 நடைபெற்ற மாவட்ட செயற்குழு கண்டன தீர்மானத்தை இங்கே முன்மொழிந்து அதை கண்டித்து இங்கே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எல்லா கிராமங்களிலும் உள்ள 24 ஊராட்சிகளில் நெமிலி கிழக்கு ஒன்றியத்தில் ஒன்றிய செயலாளர் நரேஷ் தலைமையில் நடைபெறுகிற அந்த 24 பஞ்சாயத்துக்குள் இருக்கின்ற அனைத்து கிராமங்களிலும் மாதந்தோறும் முகாம் கூட்டங்களை நடத்துவது எனவும் அந்த முகாம் கூட்டங்களிலே இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையை கட்டமைப்பது, மகளிர் விடுதலை இயக்கத்தை கட்டமைப்பது என்பதனை போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விரைவில் எழுச்சி தமிழருடைய எதிர்கால கனவுகளை அரசியல் களப்பணியை தொடர்ந்து இந்த ஒன்றியத்தில் சிறப்பாக செயல்படுத்த மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. விரைவில் எழுச்சி தமிழருடைய எண்ணங்களை நிறைவேற்றுகிற அளவுக்கு இந்த ஒன்றியம் இந்த மாவட்டத்தில் முதன்மையான ஒன்றியமாக களப்பணியில். வேலூர் மாவட்டம் காவேரிப்பாக்கம் ஒன்றியம் பணப்பாக்கத்தில் சுகாதார சீர்கேட்டினை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் வெற்றிவளவன் தலைமையில் கட்சியின் நிர்வாகிகள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இதில் பணப்பாக்க ஊராட்சியின் மையத்தில் உள்ள நவீன ஆட்டிறைச்சி குளத்திலிருந்து வெளியாகும் கழிவுநீரால் தொற்றுநோய் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த நிகழ்ச்சியில் காவேரிப்பாக்க தெற்கு ஒன்றிய பொருளாளர் ஹரிகிருஷ்ணன், பணப்பாக்க முன்னாள் நகர அமைப்பாளர் வெங்கடேசன், இளஞ்சிறுத்த எழுச்சி பாசறையின் ஒன்றிய அமைப்பாளர் தேவேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆட்டிறைச்சி கடை மற்றும் கோழி இறைச்சி, மீன் மற்றும் போன்ற கடைகள் இங்கே ஒதுக்கப்பட்டுள்ளன. அந்த ஒதுக்கப்பட்ட கடைகளுடைய ஆட்டிறைச்சியுடைய கழிவு, கோழி கழிவு மற்றும் மீன் கழிவு மொத்தத்தையும் அந்த கடைக்கு பின்னால் இருக்கின்ற இடத்திலே குப்பைகளாக கொட்டி தண்ணீரோட கலந்து மிகவும் ஆபத்தான சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது, துர்நாற்றம் வீசுகிறது. இந்த பகுதியில் சுமார் 10,000 பேர் கிராமங்களில் வந்து அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு போவது வழக்கம். அதே போல் இங்கே மின்னல் அலுவலகம், மருத்துவமனை, பள்ளி 2 அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, அரசினர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆகிய பொது மைய 11 நிறுவனங்கள் எல்லாமே இங்கே இருக்கின்ற காரணத்தினால் மக்கள் அன்றாடம் வரும்போது சகிக்க முடியாமல் மூக்கை பிடித்து கொண்டும் வாயும் எல்லா முகத்தையும் மூடிக்கொண்டும் செல்கின்றது. இதை இதுவரை இந்த பேரூராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை. இனிமேலாவது இந்த பேரூராட்சி நிர்வாகம் மழைக்காலங்களில் இப்படியே விட்டால் மழைக்காலங்களிலே
பல கொடிய வியாதிகளை தொற்று நோய்கள் உருவாகின்ற சூழல்கள் தள்ளப்படும். சேலம் முதல் சென்னை வரையிலான பசுமை வழி சாலை திட்டத்தை கண்டித்து சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களை ஒருங்கிணைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் July 20 சேலத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்திற்குட்பட்ட ஒசூர், வேப்பனஹள்ளி, தளி உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளில் தனித்தனியாக ஆர்ப்பாட்ட விளக்கக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில துணை பொதுச் செயலாளரும் கிருஷ்ணகிரி மாவட்ட நெறியாளருமான வன்னியரசு, தலைமை நிலைய செயலாளர் தகடூர் தமிழ்ச்செல்வன் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்திற்கான தேவை குறித்து விளக்கமளித்தனர். இக்கூட்டத்தில் மாவட்ட பொருளாளர் மாயவன், தொகுதி செயலாளர் ராமச்சந்திரன், கிருஷ்ணன், ராசப்பன், சிவா, இளையராசா, ஆனந்தபாபு, முத்துக்குமார், வினோத், ரகு குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சேலம் பசுமை வழி சாலை திட்டத்தை கைவிட வலியுறுத்தி வருகின்ற 20 சேலத்தில் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் 3 மாவட்டங்களை ஒருங்கிணைத்து பசுமை வழி சாலை திட்டத்தை கைவிட வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் சார்பில் சேலத்தில் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் எழுச்சி தமிழன் மரியாதைக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுடைய தலைமையில் அந்த போராட்டம் நடைபெறுகிறது. இந்த போராட்டத்தை மிக கடுமையாக வெற்றி பெற வைக்க வேண்டும் என்கிற முயற்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே இன்றைக்கு துண்டறிக்கைகளை கொடுத்து கொண்டு ஒன்றிய செயலாளர்கள், தொகுதி செயலாளர்கள், மாவட்ட துணைச் செயலாளர்கள், மாவட்ட பொருளாளர்கள், அணி செயலாளர்கள் உள்ளிட்ட அத்தனை நிர்வாகிகளையும் சந்தித்து நேரடியாக இந்த துண்டறிக்கையை கொடுத்து மக்களிடம் கொண்டு சென்று இந்த போராட்டத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்திருக்கிறோம். இங்கே ஆளுகின்ற எடப்பாடி அரசு ஒரு நில புரோக்கர் போல செயல்பட்டு வருகிறது. எடப்பாடி அவர்கள் ஒரு லேண்ட் புரோக்கரை போல இந்த 10,000 கோடி ரூபாயை எடுப்பதற்காக, அதில் கமிஷன் வாங்குவதற்காக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்கள் விரோத திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த திட்டத்தை எதிர்ப்பவர்களெல்லாம் கைது செய்கின்ற வேலையிலே ஈடுபட்டு வருகிறார். ஒரு எதேச்சதிகார நிலைப்பாடு, சர்வாதிகார போக்கு ஹிட்லர் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படி எடப்பாடி அரசு செயல்பட்டு வருகிறது. இது ஜனநாயகத்துக்கு எதிரான செயல்பாடு. இந்த போக்கை தமிழக அரசு உடனடியாக கைவிட வேண்டும். போராடுகிற மக்கள் ஒரு ஜனநாயக ரீதியாக அரசுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கைது செய்து சிறைப்படுத்துவது என்பது மிக மோசமான ஒரு செயல். ஆகவே தமிழக அரசு இந்த போக்கை கைவிட வேண்டும். 8 வழிச்சாலை திட்டத்தையும் அவர்கள் கைவிட வேண்டும். அதை கைவிட வலியுறுத்தி 20 எழுச்சி தமிழர்களுடைய தலைமையிலே இந்த போராட்டம் வெற்றிகரமாக நடைபெறும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் மக்கள் திரள் அதிகமாக நம்முடைய பொருளாளர் மாயவன் அவர்கள், தொகுதி செயலாளர் மரியாதைக்குரிய ராமச்சந்திரன் அவர்கள், வேப்பனஹள்ளி தொகுதி செயலாளர் மரியாதைக்குரிய செம்பட்டி சிவா அவர்கள், ஊடகப் பிரிவுடைய மாவட்ட அமைப்பாளர் தம்பி இளையராஜா, போக் மாணவர் கழகத்தினுடைய மாவட்ட அமைப்பாளர் தம்பி ஆனந்தபாபு, நகரச் செயலாளர் மரியாதைக்குரிய ஜே பி கிருஷ்ணா, தொண்டரணியினுடைய மாவட்ட பொறுப்பாளர் வினோத், ஒன்றிய செயலாளர் முத்துக்குமார், மகளிரினுடைய மாவட்ட பொறுப்பாளர் பத்மா உள்ளிட்ட அத்தனை தோழர்களும் ஒருங்கிணைந்து மாவட்ட செயலாளர் அவர்களுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய கனியமதன் அவர்களுடைய ஒருங்கிணைப்பிலே மிக தீவிரமாக இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுப்பது என்று முடிவு செய்திருக்கிறோம். அகில பாரத பறையர் சாம்ராஜ்யத்தின் சார்பாக மும்பை தாராவியில் மாவீரர் தாத்தா இரட்டைமலை சீனிவாசரின் 159 பிறந்தநாள் விழா மற்றும் பறையர் மக்கள் எழுச்சி தினம், பறையர் மக்கள் குடும்ப விழா ஆகியவை கொண்டாடப்பட்டது. அமைப்பின் நிறுவன தலைவர் ப. மதி தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் அமைப்பின் துணைத் தலைவர் நாயகன் முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர் சூசை, செயலாளர் ராமையா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் மாவீரர் தாத்தா இரட்டைமலை சீனிவாசரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் நாடாளுமன்றத்தில் மாவீரர் தாத்தா இரட்டைமலை சீனிவாசனின் உருவப்படம் வைக்க வேண்டும்,
20 தலைமுறையாக வாழ்ந்து வரும் தமிழ் மக்களை மராட்டிய மக்களின் அட்டவணையில் இணைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த விழாவில் அமைப்பின் துணை செயலாளர் சுதாகர், வடிவேலும் வீரமங்கை குயிலி மகளிர் அமைப்பு ஒருங்கிணைப்பாளர் மகேஸ்வரி, ரஞ்சிதகுமாரி, நீலவாணன், பார்த்தசாரதி, மாரியப்பன், பிரபாகரன், முருகன், நிவேதா, தங்கமணி, சுரேஷ், அனிஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சேலத்தில் வரும் 20 ஏழ்ச்சி தமிழர் தொல் திருமாவளவன் தலைமையில் பசுமை வழி சாலை திட்டத்தை கண்டித்து நடைபெறவுள்ள மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கான துண்டறிக்கையை சேலத்தில் மேற்கு மாவட்ட செயலாளர் ஐயாவு, வடக்கு மாவட்ட செயலாளர் வசந்த் ஆகியோருக்கு சேலம் மாவட்ட நெறியாளர் ப. தாமரை செல்வன் இன்று வழங்கினார். இதில் தொண்டரணி மாநில செயலாளர் இமயவர்மன், மாவட்ட துணை செயலாளர் சக்தி சேரன், தொகுதி செயலாளர் திருமாமாரி, மாவட்ட நிர்வாகிகள் சிவா, கருப்பண்ணன், வேலு, அருள், குமரேசன், சிவா, ஒன்றிய செயலாளர் முல்லைவாணன் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனையடுத்து சேலம் கொண்டலாம்பட்டியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியினை சேலம் மாவட்ட நெறியாளர் ப. தாமரை செல்வன், மாவட்ட செயலாளர் ஐயாவு ஆகியோர் ஏற்றி வைத்தனர். விருதுநகர் மாவட்ட கூட்டுறவு சங்கங்களின் இணைப் பதிவாளராக புதிதாக பொறுப்பேற்கும் திலீப்குமார் என்பவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சீனு சதரகிரி, அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட செயலாளர் காளிராஜன், மாவட்ட அமைப்பாளர் பாண்டியன், நகர அமைப்பாளர் பாலா உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி. உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே.